இன்னைக்கு நாம பார்க்க போற கதை கொஞ்சம் வித்தியாசமான கதை. வழக்கமா பாக்குற கதைகளோட சுத்தமா ஒட்டாம வித்தியாசமா இருக்கும். பலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. எனக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்தது. படம் பாருங்க, பாத்துட்டு இந்த படத்துக்கு 10 எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் பேச்ச கேட்க வேண்டாம், உங்க கமெண்ட்ல நீங்க கொடுக்கற இந்த மார்க்கை பார்த்து மத்த வியூவர்ஸ் இந்த வீடியோவை முழுசா பாக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த முடிவுக்கு வரட்டும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த படத்தோட பேரு பேட் ரைட்டர். 2020 ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ பேரு ஒலிவியா. ரொம்ப அழகான பணக்கார பொண்ணு. பக்கத்திலேயே அவ பாய் ஃப்ரெண்டு படுத்து கிடக்குறா. ரெண்டு பேரும் லவ்வர் நினைக்கிறேன். தான் காதலியான நம்ம ஹீரோயினை ரொம்பவே புகழ்றான். அப்ப அவனுக்கு அவனோட அம்மா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இவளோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அவனோ இன்னைக்கு நாம ரெண்டு பேரும் அம்மாவை மீட் பண்ணணும், அம்மா சொல்லிருக்காங்க. அதை கேட்டது நம்ம ஹீரோயின் சோகமா, எனக்கு என்னமோ உன் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு தோணல அப்படிங்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டு, டார்லிங் உன்ன போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? நீ தானே உலக அழகி, உன்ன போல ஒரு அழகுண்டா அப்படின்னு காலையிலேயே உருட்டு உருட்டுன்னு உருட்டுறான். ஹீரோயினா அதை கேட்டு வைக்கப்படுறா. அப்புறம் அப்படியே காலையில ரொமான்ஸோட அன்றைய நாள ரெண்டு பேரும் தொடங்குறாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் தங்கி இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அவ கூட அவளோட பாய் ஃப்ரெண்டையும் சேர்த்து மூணு பொண்ணுங்க அவ ஃப்ரெண்ட்ஸ் அவளோட பிளாட்மேட்ஸா இருக்கிறாங்க. ஹீரோயின் வெளியில கிளம்புன நேரம் அவ பேக் எங்கன்னு கேட்டா அதை ஒருத்தி எடுத்துட்டு வந்து கொடுக்குற. இன்னொருத்தி லஞ்ச் பேக் அதை பேக் பண்ணி கொடுக்குற. அப்புறம் ஒரு ஆப்பிள் வேணும்னு கேட்க ஒருத்தி சாப்பிட வச்சிருக்கிற அந்த ஆப்பிள இவ கேட்டதும் கொடுத்துறா. இவ வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு ராணி மாதிரி வாழ்றாங்கிறது தெரியுது. எல்லாரையும் பாராட்டிட்டு நீங்க கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புற. போகும்போது அவ பாய் ஃப்ரெண்டு, டார்லிங் எங்க போறீங்க அப்படின்னு கேட்க தனக்கு ஏதோ ரைட்டிங் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போறா. அவன் அந்த கிளாஸ் இன்னைக்கா அப்படின்னு அவன் கேட்கறான். ஹீரோயினோ செல்லமா மண்டையில தட்டி, உன் மண்டைக்குள்ள ஒண்ணு இல்ல, காலியா தான் இருக்கு போல. இன்னைக்கு தான் அந்த கிளாஸ் அப்படின்னு 100 மேல நான் சொல்லிட்டேன். ஏன் மண்டையில ஏத்த மாட்டேங்கிற அப்படின்னு கொஞ்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஹை ஃபை போட்டுட்டு போறா. பாய் ஃப்ரெண்டும் அவகிட்ட குறை எடுத்துட்டு போ, இன்னைக்கு மழை பெய்யும்னு சொல்றா. மழை பெய்யற மாதிரி இருக்குங்கிறா. ஹீரோயின் ஓ அப்படியா, ஆனா எனக்கு அதெல்லாம் தேவைப்படாது, எனக்கு என்னமோ இன்னைக்கு ரொம்ப அற்புதமான நாளாக இருக்க போகிறதுன்னு நல்லா ஜாலியா சந்தோஷமா சொல்லிட்டு போறா. அவளோட காஸ்ட்லி காரை வேகமா ஓட்டிட்டு ஏதோ கிளாஸ் சொன்னால அங்க வந்துடுறா. அங்க ஒருத்தர் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அவகிட்ட வந்து, கார் ரொம்ப அழகா இருக்கே அப்படிங்கிறா. ஹீரோயினோ, இது என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு பிறந்தநாள் பரிசா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து, நீங்களும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவனும், ஆமாங்க நானும் ஜாயின் பண்ணிருக்கிறேன், என் பேரு அலெக்ஸ்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். ஹீரோயினோ தன்னை ஒலிவியான அறிமுகப்படுத்திக்கிறான். உங்க கூட பேசணும் நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம், யாரு அலெக்ஸ் சொல்றான். சரி வாங்க கிளாஸ்க்குள்ள போறோம்னு கிளாஸ்ல போய் உட்காந்தாச்சு. ஒரு டீச்சரமா பாடம் நடத்துறாங்க. அவங்க ஒரு தலை சிறந்த எழுத்தாளரும் கூட. அவங்க அன்னைக்கான அந்த பாடத்தை முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட அவ வாழ்க்கையிலேயே ஒரு மோசமான அனுபவத்தை பத்தி எடுத்து சொல்லுங்க, எப்ப கடைசியா வாழ்க்கையே நரக மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின், எனக்கு 12 இருக்கும்போது நான் வளர்த்த குதிரை குட்டி செத்து போச்சு, நான் அதுக்காக ரொம்ப அழுதேன், அதான் என்னோட மோசமான நாள்னு சொல்றேன். அதுக்கு அந்த டீச்சர் அம்மா, அப்ப அழுத, ஆனா இன்னைக்கு நீ ஆசை ஆசையா வளர்த்த அந்த குதிரை செத்து போச்சுன்னு இன்னைக்கு அழுவியா அப்படின்னு கேட்க ஹீரோயினா, இல்ல இல்ல அடுத்த நாளே என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு புது குதிரை குட்டியை வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல அந்த டீச்சர் சிரிச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் பொதுவா ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது, எப்ப நீங்க ஒரு நரக குழியில எப்பயாவது ஒரு தடவை மாட்டுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து உங்களோட மூவ் எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க, எந்த திசையில போவீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின், நரக குழியில விழுந்தா குழிக்குள்ள இருந்து மேல் நோக்கி தான் போக முடியும் அப்படிங்கிற. அதுக்கு அந்த டீச்சரம்மா ஹீரோயினை பாராட்டிட்டு எல்லாருக்கிட்டவும், நீங்க எழுதுற கதைகள்ல அதுல உள்ள கதாபாத்திரம் ரொம்ப கீழான அடிமட்ட நிலைமைக்கு போயிருக்கிறப்ப ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கதையில நடக்கணும், அதே நேரம் ஒரு கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருந்துட்டு இருந்தா எழுத்தாளர் அவங்களோட கடமை அந்த கதாபாத்திரத்தை போட்டு வாட்டி வதைக்கணும். ஒரு எழுத்தாளர் அப்படிங்கறது கடவுள் மாதிரின்னு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறா. ஏன் அப்படின்னா, இந்த கிளாஸ் ஹவு டு பிகம் எ ரைட்டர், ஒரு எழுத்தாளனாவது எப்படி அப்படிங்கறதுக்கான கிளாஸ் தான். இவங்களும் ஒரு எழுத்தாளருங்கிறதுனால ஆத்து ஆத்தனை ஆத்துறாங்க சொற்பொழிவு. சோ கதையில என்ன வேணாலும் நடக்கலாம். உங்க வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களை கூட நீங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்து நீங்க எழுதக்கூடிய அந்த கதையில சேர்க்கலாமா மாத்தலாமா வெட்டலாமா ஒட்டலாமாங்கறதெல்லாம் நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க நினைச்சா எப்ப வேணாலும் வேண்டாததை வெட்டிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் யாரையாவது பிடிக்கலனா அவங்கள உங்க கதைக்குள்ள கொண்டு வந்து அந்த நபரையே கொன்னுற மாதிரி கூட கதையை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் முடிக்கிறாங்க. ஹீரோயினும் தேவையான அளவு அந்த அம்மா சொன்னதுல பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நோட் பண்ணிட்டு கடைசியா அவங்க சொன்னதை நினைச்சு கொஞ்சம் ஷாக் ஆகுறா. ஆக்சுவலா இந்த டீச்சர் அம்மா இப்ப சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம், கதையோட மைய கருவுமே இந்த கருத்து தான். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். ஹீரோயினும் கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில வந்ததும் அலெக்ஸ் கிட்ட, கிளாஸ் ரொம்ப இன்டென்ஸா போச்சு இல்ல, அவங்க செமையா கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்ல அலெக்ஸும் சோகமா, ஆமா 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 அப்படிங்கிற. அலெக்ஸ் கையில நிறைய பேப்பர்ஸ்களா இருக்கிறத பார்த்து அது என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன், இது நான் எழுதுன கதை அப்படின்னு தங்கி கிட்ட சொல்ல ஹீரோயின் உடனே அதை படிக்க கேக்குறான். கொண்டா ஏன் படிச்சு தரேங்கிற. ஆனா இவன் தர மறுக்கிறான், நான் ஒரு கதை குட்டி, ஒரு கத்து குட்டி, என் கதை ரொம்ப சாதாரணமாகத்தான் இருக்குங்கிற. ஹீரோயினோ சரின்ட்டு அவனுக்கு பய சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவ போகும்போது அலெக்ஸ் அவளை பார்த்து அப்படியே ரசிக்கிறான். ஹீரோயினோ அடுத்த நேரம் அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு தான் போறா. எப்பவும் போல ரொம்ப ஹாப்பியா ஜாலியா உள்ள போயிட்டு இருக்கிறான். வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அவ காதுல சில விஷயங்கள் விழுகுது. இவளோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் இவள காலை
காலையில தாங்கு தாங்குன்னு தாங்கின அதே மூணு ஃப்ரெண்ட்ஸ் இவ இல்லாதப்ப இவளை பத்தியே ரொம்ப மட்டமா புரண்டு பேசிட்டு இருக்காங்க. இவளும் அதை கேட்டுக்கிட்டு அவங்க இருக்கிற அந்த ரூமுக்கு வெளியில கதவுக்கு பக்கத்துல நின்று ரகசியமா அவங்க பேசுறத இன்னும் முழுசா கவனிக்கிறான். ஒருத்தி என்னன்னா, காலையில நான் சாப்பிட வச்ச அந்த ஆப்பிள அவ புடிங்கிட்டு போயிட்டான், கொஞ்சம் கூட இங்கிதான் தெரியாத போல அப்படின்னு சொல்ல அவ ரொம்ப இரிட்டேட்டிங் தெரியுமா, பெரிய பணக்காரி பேரண்ட்ஸ் அரை வாங்கி கொடுத்தாங்க இரை வாங்கி கொடுத்தாங்கன்னு பெருமை பேசுவா, ஆனா அவளோட வாடகை பணத்தோட ஷேர் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணி தானே அந்த ரூம்ல இருக்கிறோம், வாடகைக்கு அவளோட ஷேரை மட்டும் கடைசியா கொண்டு வந்து கொடுப்பா அப்படிங்கிறா இன்னொருத்தி. அந்த மிச்சம் இருக்கிற கேசோ எப்பவுமே அவளை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறான், மத்தவங்களை பத்தி கேர் பண்றதே கிடையாதுன்னு இவளை பத்தி பேசுறதை கேட்டு ரொம்ப வருத்தப்படுறான். சரி, மேற்கொண்டு என்னதான் பேசிக்கிறாங்கன்னு கேக்குறா. அவளுக்கு இவளை பத்தி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த உலகத்துல வரணும்னு அவசியமே இல்லை, பேசாம அவளை கொன்னுடலாம், மொத்த உலகத்துக்கே அது நல்லதுங்கிற மாதிரி ஏதோ புறணு பேசிட்டு இருக்க இவளுக்கு சமா ஷாக்கு. உள்ள இன்னும் அவளுக்கு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பேசாம அவளை நாம பிக்னிக்னு சொல்லி காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அங்கேயே அவளை கொன்னு புதைச்சிடலாமான்னு ஒருத்தி பிளானையே எடுத்து சொல்ல மத்த ரெண்டு பேரும் அந்த பிளானுக்கு ஓகே சொல்றாங்க. ஹீரோனுக்கு அப்படியே தலையே சுத்தி ஷாக் ஆகி போய் ஒரு மாதிரியா நிக்கிற, அவ கண்ணு கலங்கிருச்சு. அப்புறம் மூணு பேரும் அந்த ரூம் விட்டு வெளியில வரத பாத்துட்டு ஹீரோயின் வேகமா வெளியில நடந்து போக பாக்குறா. ஆனா அவளுக்கு கதவை திறந்து வெளியில வந்து இவளை பாத்துட்டு ஒலிவியா நீ எப்ப வந்த அப்படின்னு கேட்க அவ அப்படியே நின்னுட்டு பதட்டத்தை மறைச்சு ரொம்ப கேஷுவலா இப்பதான் வந்தேன் அப்படிங்கிற. அந்த மூணு பேருக்கும் ஒருவேளை நாம பேசுறதை இவ கேட்டிருப்பாளோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. இவ திடீர்னு இங்க நிக்கிறத வச்சு அவங்களுக்கு அந்த சந்தேகம் வந்துருச்சு. அதுல ஒருத்தி இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு போல அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஆமா சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கேஷுவலா இருக்கிற மாதிரி காமிக்க முயற்சி பண்ற. ஆனா மனசுக்குள்ள இவளுக்கு பயங்கர பதட்டம். அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இவ பேசின எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ அப்படின்னு இவளுகளுக்கும் பதட்டம். சரி, நாங்க டீ போட போறோம், உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்க ஹீரோயினோ வேணும்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு மூணு பேரையும் கொஞ்சம் வித்தியாசமா பாக்குற. ஒருத்தி சேர்ல உட்காந்துட்டு ஹீரோயினையும் உட்கார சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு கேக்குறா. அவளும் ரொம்பவே நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றா. அப்போ எதிரில இருக்கிறவ இந்த வார கடைசியில நீயே ஃப்ரீயா, ஏன்னா நாங்கெல்லாம் பிக்னிக் போலான்னு முடிவு பண்ணிருக்கோம், நீயும் வந்தா நல்லா இருக்கும், நீயும் வாய நாம நாலு பேர் மட்டும் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஆத்தி பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாளுகளே அப்படின்னு உள்ளுக்குள்ள பதறது. அதுக்குள்ள இன்னொருத்தி சிட்டிக்கு வெளியில காட்டு பக்கம் போலாம்னு சொல்ல ஹீரோயின் எல்லார் முகத்தையும் பார்க்க எல்லாரும் போலியா சிரிக்கிறாங்க. அவளுக்கு நல்லாவே அது புரியுது. உடனே அதுக்கு என்ன தாராளமாக போலாம், எனக்கு பிக்னிக்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விருட்டுன்னு எந்திரிச்சு எங்கேயோ போறா. ஹே எங்கடி திடீர்னு எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க இன்னொருத்தி. ஹீரோயினோ ஒண்ணுமில்ல அப்படியே சும்மா வெளியில போலாமே அப்படின்னு பாக்குறதா சொல்ற. பக்கத்துல நிக்கிறவ தப்புன ஓப்பனா என்னடி நாங்க பேசினதை கேட்டுட்டியா அப்படின்னு சட்டுன்னு கேக்க ஹீரோயின் பதறி போய் அதெல்லாம் இல்லையே நான் இப்பதான் வந்தேன் அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்க அவளோட பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்துட்டான். சரி, பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டான், அப்படியே எஸ்கேப் ஆயிடலாம்னு அவங்கிட்ட நான் வெளியில போறேன் அப்படின்னு கிளம்ப பாக்க ஒருத்தி வழிய மறைக்கிற மாதிரி நிக்க பாய் ஃப்ரெண்டோ என்னாச்சு ஏன் பதட்டமா இருக்கேன்னு கேக்குறான். ஹீரோயினோ இல்ல சும்மா காத்து வாங்க வெளியில போலாம்னு கொஞ்சம் பதட்டத்தை மறைச்சுக்கிட்டு சொல்லிட்டு பக்கத்துல சுடு தண்ணி கொதிக்கிறத பாக்குறா. இவ இப்படி பேசுறத பார்த்து நம்ம பாய் ஃப்ரெண்ட் பதட்டத்தோட பேசுறத பார்த்த பாய் ஃப்ரெண்ட் என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு திரும்ப திரும்ப கேக்குறா. ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு அவளுக்கு பக்கம் பாக்குறா. ஒருத்தி கத்தி எடுக்கிறா. மூணு பேரும் குலவெறியோட இவளை மறைச்சுக்கிட்டு இவ கிட்ட வர ஹீரோயின் டக்குனு பக்கத்துல கொதிக்க கொதிக்க இருந்த சுடுதண்ணி எடுத்து மூணு பேரும் மேஞ்சலையும் ஊத்தி விட்டுறா. ஊத்திட்டு வேகமா வெளியில ஓடிடுறா. கார்ல போலாமேனு அவ ஹேண்ட் பேக்ல இருந்து அவசர அவசரமா கார் கீ எடுக்க பாக்குறா. ஆனா அவ பதட்டத்துல கார் கீயே கீழே போட்டுட்டா. அதாவது எடுக்கலாமேனு போகும்போது இன்னொரு கை அதை வந்து எடுக்குது. யாருன்னு பார்த்தாக்கா இவளோட பாய் ஃப்ரெண்டு தாங்க. அது அவங்கிட்ட பயத்துல மூச்சிருக்கே சாவிய கொடு எனக்கு தெரியுண்டா, நீயும் அவளுக கூட சேர்ந்துதான் பிளான் போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல பாய் ஃப்ரெண்டோ எதுவும் புரியாம நீ எதை பத்தி பேசுற நான் தூங்கிட்டு இருந்தேன். ஹீரோயினோ நீ என்னையே கொல்ல பாக்குற இல்ல அப்படின்னு சொல்ற. அதுக்கு பாய் ஃப்ரெண்டு டார்லிங் நீ எதை பத்தி பேசுறேனே சத்தியமா எனக்கு புரியலங்கிற, என்ன நம்பு நான் உன் பாய் ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு அவளை கட்டி பிடிக்க போறான். அப்படியே அவளுக்கு ஆறுதலா ஒண்ணும் இல்லமா பதறாதமா அப்படின்னு சமாதானப்படுத்த பாக்குறான். அப்ப நம்ம ஹீரோயின் நோட் பண்றா அவனோட பேச்சும் பிடியும் பாசமா இல்ல இறுக்கமாக இருக்கு. சோ அவனை எட்ட தள்ளி விட்டு கோவமா கார் சாவிய விருட்டன் எடுத்து அவன் கண்ணிலேயே நசக்குன்னு ஒரு சொருகு. அவனும் அப்படியே கரிகலங்கி போய் நிக்கிறான். அவளை பார்த்து அவ பாய் ஃப்ரெண்டு எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு நீ ஒரு பைத்தியக்காரச்சின்னு, நான் தான் கேட்கலங்கன்னு ஒரு மாதிரி குலவெறி டோன்லயே பேச இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோ இன்னும் பயத்துல நின்னுட்டு இருக்கா. அப்புறம் திடீர்னு இவளோட அந்த மூணு பிளாட்மேட்ஸும் குலவெறியோட கதவை திறந்துட்டு வெளியில வராங்க. அவளுக்கு பார்த்தது இவ உயிரை காப்பாத்திக்க குடுகுடுன்னு வேகமாக இருந்து ஓடி போறா. இவளுகளும் துரத்துக்கிட்டே போக ஹீரோயின் அங்கிட்ட வர்ற ஒரு மினி வேனை மறைச்சு அதுல லிப்ட் கேட்டு ஏறா. ஏறும்போது கார் சீட்ல சில பேப்பர்ஸ் இருக்கு, அதை அவசர அவசரமா தள்ளி விட்டு அந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு சீக்கிரம் வண்டி எடுங்கன்னு பதட்டமா சொல்றா. அந்த வண்டியை ஓட்டுறவரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா போறாரு. ஹீரோயின் வேக வேகமா மூச்சு வாங்கிக்கிட்டு நான் என் பாய் ஃப்ரெண்ட கார் சாவியை வச்சு குத்திட்டேன் அவளுக்கு என்ன கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்ல கார் அந்த நாலு பேரையும் கிராஸ் ஆகி போக இவளை அந்த நாலு பேரும் கொலவெறியோட மறுபடியும் பாக்குறாங்க. இவங்க எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்கிறத என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு பேசிட்டு வண்டி ஓட்டுற பாக்குறா. பார்த்தது யோ இன்னைக்கு அந்த ரைட்டிங் கிளாஸ்ல வந்தவன் தானே நீ அப்படின்னு கேட்க ஓட்டுறது யாருன்னு நம்ம காட்டுறாங்க. அலெக்ஸ் தாங்க வண்டி ஓட்டுறது. ஹீரோயின் இப்படி கேட்டதும் அலெக்ஸ் இல்ல நான் சாதாரணமா இந்த பக்கம் வந்தேன் அப்படியே உன்ன பாத்தேன்னு சொல்லிட்டு உறிஞ்சு உறிஞ்சு காபி குடிக்கிறான். ஹீரோயின் இவனை ஏதோ பேய பாக்குற மாதிரி பாக்குறான். அடுத்து நம்ம அலெக்ஸ் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்துவதற்காக ஹீரோயின் கிட்ட ஃப்ரீயா விடு ரிலாக்ஸ் ஆறு நான் உன்னை வேற எங்கேயாவது கொண்டு போய் டிராப் பண்ணணுமா அப்படின்னு கேட்க ஹீரோயினோ என்னால எதையுமே நம்ப முடியல என்னோட மொத்த வாழ்க்கையிலேயே இதுதான் ஒரு அற்புதமான நாள் நினைச்சேன் ஆனா அப்படின்னு குழம்பிட்டே இருக்க அலெக்ஸ் நான் வேணா உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்க அவளும் நல்ல யோசனை ப்ளீஸ் அங்கேயே வண்டியை விடுங்கன்னு சொல்றான்.
அலெக்ஸும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல அவளை டிராப் பண்ண அவளும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறா. இறங்கிட்டு அவ பேக் எடுக்கும் போது அவ பேக்ல இருந்து சில பேப்பர்களும் மற்ற பொருளும் கார்ல கொட்டிடுது, வண்டியில கொட்டிடுது. இவ இவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல உள்ள வைக்கும் போது சீட்ல இருந்து தள்ளிவிட்ட பேப்பர்ஸ்களையும் தவறுதலா அவசரத்துல இவ பேக்லயே எடுத்து வச்சுக்கிட்டா. மறுபடியும் அலெக்ஸுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வேகமா போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி போறா. அப்பவே நம்ம ஹீரோயின ரியர் கண்ணாடி வழியா இவன் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் கம்ப்ளைண்ட் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்கும் போது அவ பாய் ஃப்ரெண்டு கால் பண்றா. அதை கட் பண்ணிட்டு எரிச்சலோட உட்கார்ந்துட்டு இருக்கா இவன். அப்ப ஆப்போசிட்ல உள்ள சின்ன கண்ணாடியில இவளோட பிளாட்மேட்ஸ் இங்க வர மாதிரி தெரியுதுங்க. சோ திரும்பி பாக்குறா, பார்த்தாக்கா அவளுக மூணு பேரும் ஹீரோயினை தேடிட்டே இங்கேயே வந்துட்டாளுங்க. அவளுக்கு பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் பதறி போய் வேகமா அங்க இருக்கிற கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய அந்த கவுண்டர்ல போய் எனக்கு இப்பவே உதவி பண்ணுங்க அப்படின்னு பதட்டத்தோட பயத்தோட சொல்ல, அங்க இருக்கிறவங்க ஏற்கனவே நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க, நீயும் வெயிட் பண்ணுமா அப்படிங்கிறாங்க. ஹீரோயினோ இது வேலைக்காகாதுன்ட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு அங்கிருந்து தப்பிச்சு போக பாக்குறா. அவளுகளும் இங்க நம்ம ஹீரோயின் இல்லைன்ட்டு வேற பக்கம் தேடி பார்க்க போயிடறாங்க. ஹீரோயின் அவங்க எல்லாம் வேற பக்கம் போன பிறகு குடுகுடுன்னு ஓடுறா. அங்கிட்டு நம்ம அலெக்ஸோட வண்டி இன்னும் நிக்கிறத பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிறா. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு தப்பிச்சு போக பாக்குறா. அப்ப திடீர்னு யாரோ லேப்டாப் ஏறையோ வேகமா டைப் பண்ண இவ இங்கிட்டு தடிக்க விழுகிறா. இவ பேகும் கொஞ்சம் எட்டவில தான் எப்படி விழுந்தோம் அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன்லயே அவ அந்த பேக் எடுக்கிறா. அதுல இவளோட பேப்பர்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் சில பேப்பர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத பாக்குறா. அதை எடுத்து படிச்சு பார்க்க அவளுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். அந்த பேப்பர்ஸ்ல இன்னைக்கு வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது இவளோட பிளாட்மேட்ஸ் இவளை பத்தி பேசினதும் நடந்த கூத்தும் குழப்பமோ ஏதோ கடை வடிவத்துல, எப்படி ஏதோ கதை வடிவத்துல அந்த பேப்பர்ல அப்படியே எழுதியிருக்கு. அப்பதான் அதிர்ச்சியோட அலெக்ஸோட அந்த வண்டியை பாக்குறான். அங்க நம்ம அலெக்ஸ் மும்முரமா கதையை டைப் பண்ணிட்டு இருக்கான். இந்த பேப்பர்ஸும் அவனோட வண்டியில இருந்து எடுத்ததுனாலதாங்கிறதுனால நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து வருதுங்க. இன்னைக்கு கிளாஸ் எடுத்த அந்த நோட்ஸ பாக்குறான். அதுல கதையில ஒரு கேரக்டர் நல்லா இருந்தா அதை போட்டு வாட்டி வதக்கணும்னு நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கான். அதத்தான் அப்போ அதே கிளாஸ்ல அட்டன் பண்ண இந்த பய செய்யறானோ. அப்படியே இன்னொரு பக்கம் அலெக்ஸ் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே டைப் பண்றத காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இன்றைய நாள் ரொம்ப அற்புதமானதுன்னு வீட்டுல இருந்து கிளம்புனதையும் வாட்டி வதக்கணும்னு நம்ம டீச்சர் சொன்னதையும் ரிலேட் பண்ணி பார்த்துட்டு அலெக்ஸ் ஒரு கதை எழுதுனதா சொன்னான் இல்லையா, அதை இவ கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு பதறி போய் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறாங்க. அவசர அவசரமா படிக்கிறாங்க. இவளை பத்தி ரொம்ப நல்லா கதை எழுதி இருக்கான். இன்னைக்கு கிளாஸ்ல அந்த டீச்சர் நல்லாவே இருக்கிற கேரக்டர்களை எப்படி நல்லா இருக்கிற கேரக்டர்களை எப்படி வாட்டி வரைக்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா, இவன் இவனோட கதையில நம்ம ஒலிவியாவை வச்சு ஒரு கேரக்டர் எழுதி அவன் நல்லா இருக்காங்கிறதுனால அந்த கேரக்டரை வாட்டி வரைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். அதான் ஹீரோயின் இம்புட்டு கஷ்டப்படுறதாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது. அவளும் புரிஞ்சுக்கிறான். அப்படியே அலெக்ஸ காட்டுறாங்க. அவன் காஃபியை உறிஞ்சு உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு கதையை என்ஜாய் பண்ணி எழுதிக்கிட்டு இருக்கான். இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் ஓரமா ஒரு பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு அவளோட லேப்டாப் எடுத்து இவ அலெக்ஸ பத்தி கதை எழுத ஆரம்பிக்கிறான். இவளோட கதையில அலெக்ஸ கொண்டு வந்தா இவ கதை எழுத ஆரம்பிச்சா எப்படியே அவன் கதை எழுதும் போது அது வெறும் கதை தான், கற்பனை தான், ஆனா அதெல்லாம் அப்படியே நட்சத்திரம் நடந்தது இல்லையா. அதே மாதிரி இவ இப்போ அலெக்ஸ வச்சு கதை எழுதுனா அது நட்சத்திரம் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை எப்படி செக் பண்றானா, என்ன பத்தி கதை எழுதுறவன் அவனோட அசிங்கமான கார்ல உட்காந்துகிட்டு மூக்க நோண்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இவ கதை எழுதுனா அவனும் மூக்க நோண்டிக்கிட்டு இருக்கான். அதாவது இவ என்ன எழுதினாலும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம், அவனை மாட்டினடா அப்படின்னு இவனை வாட்டி வரைக்கிற மாதிரி எழுத ஆரம்பிக்கிற கதையை. அடுத்து இவ என்ன பத்தி கதை எழுதுற அந்த கேவலமானவன் தன்னோட கடைசி கதையை எழுதி முடிச்சுட்டான் அப்படின்னு டைப் பண்ண அங்க அலெக்ஸோட லேப்டாப் ஒர்க் ஆகாம போயிடுது. ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க இல்லையா அலெக்ஸ் எழுதின கதை தான் கடைசி கதைன்னு. சோ இதுக்கப்புறம் அவன் கதை எழுத கூடாதுன்னு லேப்டாப் வேலை செய்யாம போயிடுது. அப்புறம் அவ அந்த பயலோட லேப்டாப் ஒரு மான்ஸ்டரா மாறி அவ விரலையே பிடிச்சு தின்னுடுச்சு அப்படிங்கிற மாதிரி எழுத, அதே மாதிரி அந்த லேப்டாப் மான்ஸ்டரா மாறி அவ விரலையே தின்னுடுச்சு. இவன் விரல் அதை பார்த்து அப்படியே கதறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறா. அது மட்டும் இல்லாம இந்த நேரம் அவனால போன் கால அட்டன் பண்ண கூட முடியாத ஒரு நேரம், ஆனாலும் அவனுக்கு போன் கால் வருதுன்னு இவன் எழுத, அதே போல அவனுக்கு போன் கால் வருதுங்க. இருந்தாலும் அவன் கஷ்டப்பட்டு போனை எடுத்து பேசுறான் அப்படின்னு எழுத, அவன் அந்த பக்கம் போனை எடுத்து காதுல வைக்க ஹீரோயின் தான் பேசுறான். இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்கிறத கூட கதையில அவ அப்படியே டைப் பண்ணிக்கிட்டு அலெக்ஸ் கிட்ட, நீ யார பத்தி கதை எழுதியிருக்கிறையோ அவதான்டா பேசுறேன், உன் கதையை படிச்சு பார்த்தேன், அப்பதான் நான் நீ உருவாக்குன அந்த கேரக்டர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உன்னால எதுவுமே எழுத முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு இவனோட கண்ணாடிய வண்டி கண்ணாடிய வேகமா ஒரு தட்டுத்தட்ட அவன் அலறி போயிட்டான். ஹீரோயினோ கோபமா அவனை முறைச்சுக்கிட்டு வண்டிக்குள்ள வந்து அவன் பக்கத்துல உட்கார்றான். அப்படியே அவனை முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்க அலெக்ஸும் நடந்ததுக்கு ரொம்பவே சாரி, என்ன மன்னிச்சிருன்னு இப்ப மன்னிப்பு கேக்குறான். ஹீரோயினோ என் வாழ்க்கையவே நரகமாக்கிட்டு இப்ப என்னடா சாரி கேக்குற சாரி அப்படிங்கிற. அலெக்ஸோ இல்ல இல்ல, நான் ரொம்ப சாதாரணமா கற்பனையா தான் கதை எழுத ஆரம்பிச்சேன், ஆனா நான் கற்பனையா எழுதுறது உன் வாழ்க்கையில நிஜமாவே நடந்துருச்சு, நான் இப்படி எதிர்பார்க்கல நடக்கும்னு, நான் வேணும்னே இதை செய்யல, எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறான். உடனே நம்ம ஹீரோயின், சரி என்ன பத்தின அந்த கதையை எப்படி முடிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க, அலெக்ஸோ நான் நல்லபடியா தான் முடிக்க பிளான் பண்ணியிருந்தேன், நம்ம டீச்சர் சொன்னது போல ஒரு நல்ல கேரக்டர் எடுத்து அநியாயத்து கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்ட்ல கதையை முடிக்கணும் அப்படிங்கறதான் தன்னோட எண்ணங்கிறாங்க. யாரு அந்த பையன், அலெக்ஸ் சொல்றேன். அதை கேட்டது இவ லைட்டா சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறா. அலெக்ஸோ ரொம்ப சுகமா, உன்னோட கதாபாத்திரம் மோசமான நிலைக்கு போன பிறகு நான் நிறைய நல்ல விஷயங்கள் எழுதலாம்னு நினைச்சேன், ஆனா என் லேப்டாப் திடீர்னு வேலை செய்யாம போயிடுச்சு, என் லேப்டாப்பே அப்புறம்
மான்ஸ்டரா மாதிரி என் விரலையே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் எப்படி சாத்தியம் எனக்கு தெரியலங்கிற மாதிரி புலம்புறா. இதை கேட்ட நம்ம ஹீரோயினோ ஃபீல் பண்ணிட்டு அவளோட லேப்டாப் எடுத்து இதையோ வேக வேகமா டைப் பண்ணிட்டு சந்தோஷமா அலெக்ஸோட கையை பாக்குற. அவரோட விரல்கள் மறுபடியும் வளர்ந்துருச்சு. இதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாக ஹீரோயினோ அலெக்ஸ் கிட்ட, சரி நாம இதை பத்தி பேச எனக்கு பிடிச்ச ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். சோ நீ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு எழுது என் கேரக்டரை. நானும் உன் கேரக்டரை ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு எழுதுறேன். நாம ரெண்டு பேரும் அங்க போயிட்டு நம்ம கதையை எப்படி கொண்டு போகலாம்னு பேசிப்போன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இவதான் என்ன பத்தி தப்பா கதை எழுதுவனோட விரலு மறுபடியும் வளரட்டும்னு எழுதிருப்பா, அதனாலதான் விரலு வளர்ந்துருக்கு. இப்ப ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு எழுதுறாங்க. கட் பண்ணா ரெண்டு பேருமே ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கிறாங்க. ஹீரோயின் அலெக்ஸ் கிட்ட, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும், இந்த இடத்தோட அமைதி, இந்த என்விரான்மெண்ட், சவத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த சாமுராய் வாள்னு எல்லாமே எனக்கு பிடிக்கும்னு அந்த வாழை காட்டுறேன். அங்க மூணு சாமுராய் வாள் இருக்கு. இப்படி நம்ம ஹீரோயின் பேசிட்டே இருக்க அலெக்ஸ் ஹீரோயின் கிட்ட, நீ பாக்குறதுக்கு அநியாயத்துக்கு அழகா இருக்கேங்கிற. அப்ப நம்ம ஹீரோயின், அதெல்லாம் சரி, ஏன் என்னை பத்தி எழுத நீ முடிவு பண்ண அப்படின்னு கேட்க, அலெக்ஸோ நான் இப்பதான் முத கதை எழுதுறேன், ஃபர்ஸ்ட் டைம் நான் எழுதுற கதை இது. சோ யார பத்தி எழுதுறேன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு பிடிச்ச உன்னை பத்தி ஏன் எழுதக்கூடாதுன்னு தோணுச்சு. நான் வேணும்னா ஒரு கத்துக்குட்டியா இருக்கலாம், ஆனா என் பொண்டாட்டி தான், என் குடும்பத்துல இருக்கிற ஒரு அருமையான ரைட்டர்னு சொல்லி ஒரு புக்கை காட்டுறான். பாத்தாக்க காலையில ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா, அந்த அம்மாவோட புருஷன் தாங்க இவன். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் ஆச்சரியமா, இது நமக்கு கிளாஸ் எடுத்த அந்த டீச்சர் அம்மா உன் பொண்டாட்டியா, அப்புறம் ஏன் நீ உன் பொண்டாட்டியோட கிளாஸையே அட்டன் பண்ற அப்படின்னு கேக்குற. அதுக்கு அலெக்ஸ், ஒண்ணு இல்ல, ஏதாவது அவள மாதிரியே ரைட்டிங்க பத்தி நாமளும் கத்துக்கலாமே தான் ஜாயின் பண்ணேங்கிறாரு. ஹீரோயின சிரிச்சுக்கிட்டே, இந்த நாள் எவ்வளவு மோசமா போச்சு தெரியுமா, நல்லவேளை போக போக இப்ப கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, ஒரு கதாபாத்திரம் மோசமான சூழ்நிலைக்கு போயிட்டா அடுத்த அந்த கதாபாத்திரம் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் கதையில முடிக்கணும். இதுதானே அந்த டீச்சர் அம்மா கிளாஸ் எடுத்தது, அதான் செய்யணும்னு ஆசைப்பட்டதா அலெக்ஸ் சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம ஹீரோயின் யதார்த்தமா பக்கத்துல இருக்கிற அந்த ரெஸ்டாரண்டோட சுவத்துல பார்த்தா மூணு சாமுரா நடக்கிறது. பாய் ஃப்ரெண்ட் அப்ப ரத்த இவளோட முகத்துல தெரிக்க அப்படியே பதறி போய் பாக்குறான். பாத்தாக்க குத்துறது யாரு, பாய் ஃப்ரெண்டு தான். அப்ப எதுக்கு அந்த டீச்சர் அம்மா கிளாஸ் எடுத்து அந்த டீச்சர் அம்மாவை வருது? டீச்சர் அம்மாவை பார்த்ததும் இவன், அம்மா இந்த கேடு கட்டவளை என்ன செய்யலாம் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்க, இவெல்லாம் உசுரோடவே வாழக்கூடாது, என் புருஷன் கூட உட்காந்து காஃபி ஷாப்ல உட்காந்து காஃபி குடிக்கிறாளா, போடுறா அவளை அப்படின்னு சொல்ல, இவன் அந்த பொண்ணையும் அதே வாழால குத்தி கிழிக்கிறான். சம்பவ இடத்துலயே நம்ம ஹீரோயின் செத்து போறா. இந்த பாய் ஃப்ரெண்டோட அம்மா தான் அந்த டீச்சர் அம்மா. இதே பாய் ஃப்ரெண்டோட அப்பன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க கையாலே சாகடிக்கப்பட்ட அந்த அலெக்ஸுங்கிற ஆளு. தான் பிள்ளைய விட்டு இவங்க ரெண்டு பேரையும் கொல்ல சொல்லுது அந்த டீச்சர் அம்மா. ஹீரோயினோட அந்த கடைசி நிமிடங்களை கூட இப்படி முறைச்சுக்கிட்டே பாத்து பொண்டாட்டியை கூப்பிட்டு அடுப்பை பார்த்துக்க நான் போய் அடுத்த வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல, தாய் கிளவியும் கரையை டைப் பண்ணிக்கிட்டு நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுது. அடுத்த வேலை நேரில் என்ன வேலை, போய் உறிஞ்சி உறிஞ்சி காஃபி கொடுக்கறது தான் அந்த ஆளோட வேலை. அதை அருவறுப்பா பாக்குது இந்த அம்மா. இந்த அம்மா எந்திரிச்சு போய் கரண்டியை வாங்கி நல்லா கலக்க ஆரம்பிக்க, இவங்களோட மகன் தான் கேர்ள் ஃபிரெண்டோட இங்க வரா, தான் கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு வரா. யாரா அந்த கேர்ள் ஃபிரெண்ட்னு பார்த்தா சாட்சாத் நம்ம ஹீரோயின் தாங்க. மக வேற யாரும் இல்ல, சேம் நம்ம ஹீரோயினோட பாய் ஃபிரெண்ட் தான். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அவன் சொல்லிருப்பான் பாத்தீங்களா, இன்னைக்கு அம்மா தான் போன் பண்ணாங்க, உன்னை பாக்கணுங்கிறாங்க, வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின், இல்ல இல்ல எனக்கு நம்ம உங்க அம்மாவுக்கு என்ன கண்டா பிடிக்கலன்னு தோணுதுன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அது உண்மை போல. ஏன்னா வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயினை சும்மா பேருக்கு சிரிக்கிறமா சிரிச்சு உண்மையிலேயே இந்த அம்மா முறைக்குது. அதே சமயம் புருஷங்காரனோ கதையில வர மாதிரியே என் மருமக பாக்க அநியாயத்துக்கு அழகா இருக்காளே அப்படின்னு நம்ம அலெக்ஸ் புகழ கிளவி இன்னும் காண்டாகுது. அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற சமயம் பாய் ஃப்ரெண்டு அவன் அம்மா கிட்ட, என்னம்மா ஏதோ கதை எழுதிருக்கீங்க போலயே, என்ன கதை நான் படிக்கலாமா அப்படின்னு கேட்க, கிளவி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வா அங்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி அவனை போக விடாம பாத்துக்குது. ஏன்னா இவங்க எல்லாரையும் கதாபாத்திரமா வச்சு ஒரு கொடூரமான கதையை எழுதி முடிச்சிருக்கா இல்லையா, சோ அது இவங்களுக்கு தெரிஞ்சிட வேண்டாம்னு சொல்லிதான் தாய் கிளவி பம்முது. அப்ப நம்ம ஹீரோயின் தாய் கிளவி கிட்ட போயிட்டு, நான் உங்க மகன் கூப்பிட்டதுனாலதான் வந்தேன், உங்களுக்கு நான் வந்தது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு கேட்க, கிளவி அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இவளை பாசமா கட்டிபிடிக்கிற மாதிரி போய் கையில வச்சிருந்த ஒரு கூரான கரண்டியை வச்சே நம்ம ஹீரோயினோட வயித்துலயே சதக்குன்னு ஒரு சொருகு கரண்டியை வச்சுதான் குத்திருக்கிறா. ஹீரோயினோ கீழே விழுந்து அப்படியே துடிக்கிறா, வலிக்குமா இல்லையா பாவம் துடிக்கிறா. கிளவியோட மகனும் புருஷனும் பதறி போறாங்க. புருஷங்கார அலெக்ஸ், என்ன காரியம் பண்ணிட்டு நீ அப்படின்னு கிளவியை பார்த்து கேட்க,
சும்மா கிடையா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? கதையில நான் என்ன எழுதினாலோ அது அப்படியே நடக்கும். அதை அப்படியே அழிச்சு நான் கதையை மாத்தினேன், எல்லாமே மாறி போயிடும். இப்ப என் கரண்டில நான் இவ்வளவு குத்துனல்ல, இந்த சீனை கூட என்னால மாத்தி எழுத முடியும். பாக்குறியா பாக்குறியா அப்படின்ட்டு போய் அந்த மேட்டர்லாம் டெலிட் பண்ணி வேற மாதிரி கதை எழுதுறேன். ஆனாலும் நிஜத்துல குத்துவாங்கன நம்ம ஹீரோயினோட உடம்புல எந்த மாற்றமும் தெரியல. என்னது இது? நான் எல்லாத்தையும் மாத்த முயற்சி பண்றேன், எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன், இந்த சீனையே நான் டெலிட் பண்ணிட்டேன், மாத்துறேன், இருந்தாலும் எதுவும் மாற மாட்டேங்குதே அப்படின்னு அந்த அம்மா பதறி போகுது. அதே சமயம் அந்த பக்கம் அலெக்ஸ் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றதை காட்டி படத்தை இந்த இடத்துல இதோட முடிக்கிறாங்க. படம் முடிஞ்சு போச்சு அப்படித்தான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? டேய் என்னடா படம், என்னடா நடந்துச்சீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா இல்லையா? விளக்கத்தை சொல்றேன். ஆக்சுவலா நாம பார்த்த இந்த எல்லா கதாபாத்திரங்களையும் வச்சு ஒரு கதை எழுதுனது யாருன்னா வேற யாரும் இல்ல, சாட்சாத் இந்த தாய் கலவிதான். அது எழுதுற இந்த கதை ஒரு கற்பனை. அந்த கற்பனை கதையில தன்னை ஒரு டீச்சராகவும் தான் புருஷன் தான் பையனோட கேர்ள் ஃபிரண்ட் இவங்களை ஸ்டூடெண்ட்ஸாகவும் வச்சு இந்த அம்மா ஒரு கதை எழுதுது. அந்த கதையில யார் கதை எழுதினாலும் அது அப்படியே நிஜத்துல நடக்கிற மாதிரி ஒரு ஃபேண்டசி கதையா அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. நம்ம தான் பார்த்தமே கதையை அற்புதமா கதையை கொண்டு போச்சு. அடுத்து என்னாகும் ஒரு பதட்டத்தோட நாமளும் பாத்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தா அதுக்கப்புறம் இந்த தாய் கிழவி தான் மனசுல இருக்கிற அந்த பாரத்தெல்லாம் இப்படி ஒரு கதையா ஒரு கற்பனையா வச்சு எழுதிட்டு இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. இதெல்லாம் கற்பனை, இந்த கதையெல்லாம் ஒரு ஃபேண்டசி கதை, இதுல எழுதுறது நிஜத்துல நடக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த கிழவிக்கு அது தெரியல. கதையில ஐக்கியமாகி மூழ்கி போனதுனால கதையில இந்த சீனை டெலிட் பண்ணா எல்லாம் சரியா போயிடுங்கிற நினப்புல கத்தியால குத்தி விட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு ஒன்னாகலன்னு சொல்லிட்டு மாத்தி எழுதுனா டெலிட் பண்ணா சரியா போயிடுமா என்ன? கதையில ஓவரா மூழ்கினதுனால வந்த வெனதான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அடுத்து என்ன, இவளை பிடிச்சி ஏதாவது ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இல்ல இல்ல மனநட காப்பகத்துல சேர்த்து விடுவாங்க. வயிற்றுல ரைட்டா குத்துவாங்க. நம்ம ஹீரோயின் ஆம்புலன்ஸுக்கு போறா இல்லையா, எப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் போய் நல்லபடியா வந்துருவா அப்படின்னு எதிர்பார்ப்போம். வித்தியாசமா இருந்துச்ச கதை, இதே மாதிரி வேற ஒரு வித்தியாசமான கதையில மறுபடியும் சந்திப்போம். காத்துருங்க.